இப்போ என்னுடைய வாய்ப்பு அதுவும் இது வரைக்கும் இந்த கிரேட் சின்னராஜ் ஐயாவே போறதுக்கு நான் சில கேள்விகள் கேட்க, அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் கேக்குறேங்க. நல்லா இருங்க, அதாவது உசு பேசி உசு பேசி உடம்பு என்னதான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் சொல்ற மாதிரி ஒரு சோசியல் மீடியால எங்களுக்கு முன்னாடி வந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நீங்க. அதை வந்து நீங்க மாத்தவே முடியாது. எப்படி இருந்தாலும் முன்னாடி வந்துட்டீங்க, இனிமே வந்து நாங்க உங்களை ஜம்ப் பண்ணி உங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. முன்னாடி ஓடுறதுனா திறமையில ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, மத்தவங்களுக்கு பயந்துட்டு ஓடுறது கூட முன்னால ஓடிடுவான். ஃபர்ஸ்டே ஓடிடுவான். நீங்க சும்மா சொன்ன, இப்ப நீங்க க்வெஸ்சனை கேளுங்க. இப்ப என்ன நீங்க கேட்ட கேள்விகள், உச்சனை பத்தி கேள்வி கேட்டீங்க. ஒரு கிரகம் அஞ்சு கிரகம் உச்சமா இருக்கதா இருக்கு, பட் அவன் வந்து ரொம்ப நல்ல விதமா அவன் இல்லை. அவன் எப்படி வந்தான்னா சைக்கிள்ல வர்றவன் பிஎம்டபிள்யூல வருவான்னு நினைச்சவன் சைக்கிள்ல வர்றான். இத்தனை கிரகங்கள் உச்சமா இருக்கு, அப்ப அந்த கிரகங்கள் உச்சமாக இருந்து என்ன பிரயோஜனம், அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன அமைப்பு அப்படின்றத நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க. நான் உங்களை சில கேள்விகள் கேட்க வரேன். அப்ப இந்த இதை உச்சத்தை வந்து தலைகளாவே வச்சுக்குவோம். நீச்சம் சில நிலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மூன்று நான்கு கிரகங்கள் நீச்சமாக இருக்கும். பார்த்தவனே வந்து ஒரு எடுத்தவனே இன்னொன்னு, நம்முடைய ஜோதிடத்துல வந்து எல்லோருடைய அறிவும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். இப்ப நம்ம வந்து யூடியூப்ல வந்துட்டதுனால நம்ம புத்திசாலிகளும் இல்லை. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஜோதிடர் வந்து ஒன்றும் தெரியாதவரும் அல்ல. அதை வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதாவது அவரவருடைய பரம்பொருள் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் அடிப்படையில் நாம் வந்து ஜோதிடத்தை கணிக்கிறோம். நம்முடைய இதை பூர்வ ஜென்ம கர்மாவின்படி நாம் நம்முடைய அளவுகளில் இருக்கிறோம். இப்போ இந்த அமைப்பில் வந்து ஒரு ஜாதகர், நான் வந்து இப்போ பார்த்துருக்குறேன் சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டு மிக முக்கிய ஒரு விஐபியோட ஜாதகத்தை பார்த்தேன். அவர் ஒரு மந்திரியாக இருந்தவர், அடுத்து மந்திரியாகும் வாய்ப்புள்ளவர், உறுதியாக மந்திரியாவார். அவருடைய கிரகத்தில் அவருடைய ஜாதகத்தில் நான்கு கிரகம் நேசம், அதாவது சுக்கரன் நேசம், சூரியன் நேசம், சந்திரன். மந்திரியாக இருந்தவர் சுக்கரன் நேசம், சூரியன் நேசம், சந்திரன் நேசம், இன்னும் ஒரு கிரகம் நேசம். ஆக நான்கு ஐந்து கிரகங்கள். இன்னும் ஒன்று, நேசத்தின் அமைப்பிலேயே இந்த கமல் சமீபத்தில் ஒரு படம் நடித்தார், கைவிடப்பட்ட படம், மருதநாயகம்னு ஒரு படம். அவர் வந்து இந்துவாக இருந்து இஸ்லாமியராக மாறினவர். அவர் ஏதோ கான் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அந்த மருதநாயகம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவருடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் அவருக்கு ராகுகேதுகளை தவிர்த்து ஏழு கிரகமும் நேசமாக இருக்கும். அதாவது உச்ச நிலையிலிருந்து நீச நிலையில, அது வந்து நான் அந்த ஜாதகத்தை கவனிச்சிருக்கிறேன். அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த 18-17 நூற்றாண்டுல அந்த நேரங்கள்ல ராகுகதிகளை தவிர்த்து அத்தனை கிரகங்களும் நீசமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில அவர் பிறந்தவர். ஆக நீசம் என்பது இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு நாளைய ஒரு மந்திரி, நேற்று ஒரு நீண்டகால மந்திரியாக இருந்தவருடைய ஒரு ஜாதகத்துல நான்கு ஐந்து கிரகங்கள் சுக்கரன், சூரியன், சந்திரன், ஏதோ ஒரு பஞ்சபூத கிரகங்கள்லாம் நீசமாக இருக்கின்றது. அப்ப நீசமாக இருக்கின்ற நிலைமையில இப்படிப்பட்ட ஜாதகங்கள் வரும்போது நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க, கணிக்கிறீங்க, அந்த நீசத்தை வந்து எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள், அந்த நீசம்ன்றவனே அவரை முடிவு பண்ணிடுறீங்களா இவர் வந்து எப்படி. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர், ஒரு இரும்புல அதிகமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு சனி நீசம், இரும்பு சக்கரவர்த்தினே சொல்லலாம். இந்தியாவின் இரும்புல மிகப்பெரிய இரும்பு சுரங்கங்களுக்கு அதிபர், இந்திய இரும்புல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், கும்ப லக்னமாக்கி லக்னாதிபதி சனியே மூன்றாம் இடத்துல நீசம், மற்ற கிரகங்கள்லேயே ரெண்டு மூணு கிரகங்கள் நீசம். அப்ப உங்ககிட்ட ஜாதகங்கள் வரும்போது அதை வந்து ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் நீசம்னே வச்சுக்குவோம். ஆனா உதாரணமா அவர் 500 கோடி 1000 கோடிக்கு சொந்தக்காரராக இருப்பார், அந்த நீச தசையிலேயே சொந்தக்காரராக இருப்பார். அப்ப அந்த நீச அமைப்புகளை நீங்க எவ்வாறு கணிக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? கேள்வியே இவ்வளவு நீளமா இருந்தா பதில் எவ்வளவு நிறைஞ்சது? ஒரு பாயிண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதாவது நீசமாயிருக்க கிரகங்களில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு முன்னாள் மந்திரியாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒருத்தரோடது, அதில் நாலு கிரகம் நீசம்னு சொன்னீங்க. நாலு கிரக நீசமாக இருக்கல ஒரு மந்திரியாக இருக்கார், மூணு கிரக நீசமாக இருந்தால் தொழிலதிபராக இருப்பார், ரெண்டு கிரக நீசமாக இருந்தால் பணக்காரராக இருப்பார், ஒரு கிரக நீசமாக இருந்தால் அவருடைய தொழிலில் ஒரு டெக்னிக்கலாக இருப்பார். இது வந்து அதாவது கார்னா கருப்பட்டி வானா வாயில் கொடுங்குற மாதிரி டக்குன்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷம் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்களும் யூடியூப்ல பாத்துருப்பீங்க இந்த இதை கேள்வியோட சேர்த்துருக்கணும், அதனால குறுக்க சொல்றேன். பெரும்பாலும் நீசம்னாலே யூடியூப் நேயர்கள் பிகினர்ஸ் தான். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பிகினர்ஸுக்கு தான், ஜோதிடர்களை யாருக்காவது நம்ம பேசல. அப்ப இந்த நம்முடைய நேயர்கள் ஆரம்ப நிலையில ஜோதிடத்துல இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நீசம்னா ஒரு பெரிய பயம் வந்துருது. அந்த நீச பயத்திற்கான காரணம் என்னன்றதையும் சேர்த்துக்க சொல்லிடுங்க. ஆக்சுவலி நீசம் அப்படிங்கிறது வந்து எடுத்ததுமே நான் அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன் சார். அதாவது ஒரிஜினலா ராஜாவா இருக்கானா இல்ல ராஜா வேஷம் போட்டிருக்கானா அப்படின்னு ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, ஜோசியம் படிச்சுட்டு இருக்க பீரியட்ல
இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி வேண்டாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே வச்சுக்கோம், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வர்றேன். அப்போ ஒரு அடுக்கு சட்டை, கிழிஞ்ச சட்டை, ஒரு கையில கட்டிட்டு ஒருத்தர் ஒரு டீ கடையில குத்த வச்சு உட்காந்து ஃபில்டர் சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தார். பெரிய சிகரெட், நீளமான சிகரெட் வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் இருக்க ட்ரெஸ் கோடுக்கும் அவருடைய அந்த சிகரெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த இடத்துக்கு அப்படி ஆளும் சம்மந்தம் இல்லை. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே வர்றேன். வந்துட்டு அப்புறம் டூ வீலர் எடுத்துட்டு திரும்புகிறோம். திரும்பினா கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒரு போலீஸ்லாம் நிற்குது. அதில் நிறைய போலீஸ்காரங்க வெப்பன்ஸோடலாம் நிற்கிறாங்க. ஸோ எதையோ யாரையோ சர்ச் பண்ண வந்தவங்க. அதுக்கு வந்து அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறார். அப்போது இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் நீசம் பெற்ற நிலையில் வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சொன்னேன். அவர் நீசம் பெற்ற நிலையில் உட்காந்துருக்கார். ஆனால் அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து வந்துட முடியும். அவர் ஒரு ஏசி வண்டியில் உட்காந்துட்டு போயிட முடியும். ஸோ இதுதான் நீசம். இது வந்து டூப்ளிகேட் நீசம். அது மாதிரி உச்சம் அப்படிங்கிறதுலையும் டூப்ளிகேட் உச்சம் இருக்கு. அது வந்து உச்சமான மாதிரியே இருக்கும், ஆனால் உச்சம் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சூரியன் உச்சமாகி சித்திர மாதம் பறக்கிறாங்கன்னா செவ்வாய் நீசமாகி நிற்கிதுன்னா அதில் என்ன பண்ணுறது? சரி, செவ்வாய் வக்ரம் ஆகிட்டார், அவரும் உச்சமாகி வக்ரம் ஆகிட்டார். இப்படிலாம் வேற கூத்து நடக்கும் சமயத்தில். உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமாகி அவருக்கு வீடு கொடுத்தவனும் வக்ரமாகும். இப்படி கண்ணாப்பின்னு போகிறதெல்லாம் உண்டு. அப்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ நீங்கள் சொன்னீங்க 4 கிரகம் நீசமாயிடுச்சு. நீசம் பெற்ற கிரகத்தில் ஏதாவது ஒன்று வக்கரமாக இருக்கலாம், ஒன்று குரு பார்த்துருக்கலாம், ஒன்று 5-9 இடத்ததிபதி சம்மந்தம் இருக்கலாம், 5-9 இடத்ததிபதியினுடைய காலில் உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த அல்லது அந்த நீசம் பெற்றவனுடைய தசை வராமலே போகலாம் ஒரு சிலருக்கு. இது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த நீசத்தை வந்து எடுத்ததுமே நம்ம நீசப்ப மாமியார்னா எல்லாருமே மாமியார் கிடையாதுங்க. நல்ல மாமியாரும் இருப்பாங்க இல்லையா, அதாவது மருமகளை குடும்பப்படுத்தாம நல்லா வச்சுக்கக்கூடிய மாமியெல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இது வந்து ஒரிஜினலான நீசமா டூப்ளிகேட் நீசமா, அதே மாதிரி ஒரிஜினலான உச்சமா டூப்ளிகேட் உச்சமா அப்படிங்கிறத அதை பார்க்கறது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிடும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நாளும் நடையும் நடைப்பழக்கம் உச்சமும் நீசமும் பார்க்குற பலம் அப்படின்னாக்கா அது பழகிக்கிட்டே இருந்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இது வந்துடும், இது நடைமுறையில் வந்துடும். இது ஆரம்பத்தில் எடுக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எடுத்துகிட்டே இருக்கிறப்ப அதே வேலையாக தானே இருக்கும். அப்போ அதில் எமினென்ட் ஆகிடலாம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஓரளவுக்காவது நமக்கு அதில் ட்ரைனிங் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சார், நீசம் பெற்றவங்க எத்தனையோ பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. எனக்கு லக்னாதிபதி நீசங்க, லக்னாதிபதி புதனாகி மிதன லக்னா, லக்னாதிபதி புதனாகி நீசம். ஆனா நீங்க இருக்கிறது எழுத்துத்துறையில இருக்கீங்க, மீடியா துறையில, உங்கள்கிட்ட பாக்குறவனுக்கும் விஷயம் இருக்குது. அதாவது விஷுவலைஸா பண்ணி கொடுக்குறீங்க. படிக்கிறவனுக்கும் விஷயம் இருக்குது, ஏன்னா கட்டுரை எல்லாம் எழுதுறீங்க. அது இல்லாம ப்ரொஃபஷனலா பார்த்தா புதனுடைய தொழிலேயே உட்காந்துருக்கீங்க. இன்னும் புதனை எடுத்துக்கிட்டோம்னாக்கும் பாக்குறதுக்கு இளமையா இருக்கீங்கன்னு சொல்லிடலாமா, அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நரைக்காம வர இருக்கீங்களா, என கூட நரைச்சு போச்சு. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த புதனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரு டூப்ளிகேட் நீசம் எது புதன் இருக்கிறது. அதை மற்ற கிரகங்களை எடுத்து வச்சு பார்க்குறப்ப நிச்சயமாக தெரியும். நம்ம இப்போ அதையும் சொல்லணும், நீங்கள் பேட்டி அப்படின்னதுமே அவருக்கும் புதன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், எனக்கும் புதன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு சொன்னீங்க. அப்படி இல்லை, முதல்ல நம்ம உட்கார்ற சேரை சரியாக போட்டு உட்காந்துக்கிட்டு தான் கம்பு சுத்தணும். இதில் நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பாலாஜின்னு இதில் பெங்களூருக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அவருடைய ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ணதை நிறையா க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகல. எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற புதன் நீசம் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக அதுக்கு ஏதாவது பங்கத்துக்கான அமைப்பு இருக்கும், அது அக்செப்டபிள் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது மாதிரி அது ஒரிஜினலாக நீசமாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் சார் வேணும். இப்போ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கும் அதுலேயே டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுக்கும், இது சைனா மேடா இது வந்து கம்பெனி ப்ராடக்டா, இது ரெண்டையும் வந்து வேரியேஷன் பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அது சக்ஸஸாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பலம் தான உச்சம். அப்போ ஏன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்போ கால பலம் இருக்கு, சேஷ்ட பலம் இருக்கு, எவ்வளவு பலம் இருக்கும் போது அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், பசிக்குது ரைட்டா, என்ன சாப்பிட்டா பசி அடங்கும், மத்தியான நேரம் ரைட்டா ஒரு 2:30 மணி நான் போய் வந்து தலைவாழை இலை சாப்பாடு, மலேசியாவில் சொல்கிற மாதிரி இலை சாப்பாடு, அல்லது வந்து தளிகையில் கல்யாண விருந்து சாப்பாடு, அல்லது வந்து செட்டிநாடில் வந்து சைவம் அசைவம் ஊறுவன பரப்பனை நடப்பனை இந்த மாதிரி, அல்லது ஒரு பண்ணை தின்னு டீயை குடிக்கலாம், ஒரு வடை 2 வடையை சாப்பிட்டு டீ குடிக்கலாம்,
அல்லது ஒரு சர்பத்து குடிக்கலாம், ஒரு இளநீ குடிக்கலாம், ஒரு மோர் குடிக்கலாம், எல்லாத்துலேயும் வயிறு நம்பிடும். ரைட்டா? கரெக்ட். வயிறு நம்பிடுமா? எதில் நம்ம போகிறோமோ அது வந்து நம்மளுடைய அந்த விருப்பம் ப்ளஸ் நம்மளுடைய எளிமை, அதை வச்சு தானே போகிறோம். அப்போது நீ எதை சாப்பிட்டாலும் வயிறு நம்பிடும். அது மாதிரி நீ சர்பலத்தில் போனாலும் பலன் எடுக்கலாம், தசாபத்தியில் போனாலும் பலன் எடுக்கலாம். சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், லக்னத்தை மறந்துடுங்கன்னாரு. லக்னத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஜோசியம் செஸ் மாதிரி, செஸ்ஸில் குயினை எடுத்து வச்சுட்டு விளாண்டாலும் சிலர் ஜெயிப்பாங்க. சரியா? அப்போ அந்த அது மாதிரி அந்த இது இது ஜேஷ்டா பலம், காலபலம், நைசார்கிக பலம், ஸ்தான பலம், திருக்பலம், இது தசாபுத்தி, அப்புறம் பிரசன்னம், இது சாமக்கோள் ஆரூடம், ஓரை, இன்னும் நிறையா இருக்குது, சகுன பலம், இப்படி நிறையா இருக்குது. இதில் எதில் ஏறி வந்தனாலும், நீ பின்கட்டு வழியாக வந்தாலும், மாடியில் ஏறி உள்ளே வந்தாலும், முன்கட்டு வழியாக வந்தாலும், வீட்டுக்குள்ளே தான் வந்தாலும், காலுக்கு தான் வந்தாலும். இல்லை சார், ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ இவ்வளோ பலங்கள் இருக்கும்போது ஏன் வந்து உச்ச பலம்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் யாரும் கொடுக்கல, உங்களை மாதிரி பிகினர்ஸ் விஷயம் தெரியாதவங்க தான் சொல்கிறீங்க. ஸ்தான பலம் ஷட்பலத்தை கூட இன்றைக்கு லைவில் கூட பேசியிருக்கிறேன். ஷட்பலம் என்பதே ஒரு மாய தோற்றம் தான். நீங்கள் அந்த ரூபா கணக்கில் சொல்லப்படுகின்ற ஷட்பலத்தை தான் நான் சுபத்துவம்னு வேறு மாதிரி சொல்கிறேன். சுபத்துவ அமைப்புகளுக்கு முன்னாடி ஷட்பல அமைப்பு இருக்காது. அதாவது இப்போ நான் சொன்ன நீச்சம் அமைப்பு, இப்போ நீச்சம் அமைப்பு பிகினர்ஸுக்காக வந்து ஐயா சின்னராஜ ஐயா கிட்ட இதை வந்து ஒரு கேள்வியை கேட்கணுன்றது ஒரு ஆசையில் நான் அந்த அமைப்பை கேட்டேன். இப்போ நானே நீச்சமங்க ராஜயோக அமைப்பு சில உண்மைகள் அப்படின்ற கட்டுரைகளில் இதை விளக்கி இருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய ஜாதகத்தின்படியே வந்து புதன் எனக்கு நீச்சமாக இருந்தாலும் புதன் வந்து அதிபட்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது முரண்பாடுகள் அப்படின்றத நான் சில விஷயங்களை எழுதியிருக்கிறேன். குருவும் சுக்கிரனும் எதிரெதிர் தன்மையுள்ள கிரகங்கள், ஆனால் இந்த இருவரும் இணைந்தால்தான் உலகின் மாபெரும் நிகழ்வான சந்ததி விருத்தி குழந்தை பிறப்பு நடக்கும். சுக்கிரனின் காமத்தின் மூலமாகத்தான் குருவின் புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆனால் ரெண்டு பேரும் ஜென்ம விரோதிகள். முரண்பாடுகளின் மேல்தான் உலக வாழ்க்கையும் மனித நகர்வும் ஜோதிடமும் உட்கார்ந்துருக்கு. இப்போ வந்து கிரகங்களுடைய பலம் ஷட்பலத்தில், ஸ்தான பலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உச்சம் 100, மூலத்திரிகோணம் 80, ஆட்சி 60, நட்பு 40, பகை 20, நீசம் அதெல்லாம் அதிபகைக்கெல்லாம் உள்ளாரக்கூடாது, நீச்சம் 0. இதுதான் கிரகங்களுடைய அமைப்பு. ஆக ஒரு 100 மார்க் எடுக்க வேண்டிய அமைப்பில் நீச்ச பங்கம், அதில் அந்த ராஜ யோக அமைப்பு அப்படின்றது அந்த கிரகத்திற்கு 120 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு கிரகத்திற்கு ஒரு மாணவனுக்கு 100 மார்க்ன்றதை தவிர 120 மார்க் போடவே முடியாது. ஆனால் இங்கே நீச்ச பங்கத்தை முறையாக அடைகின்ற ஒரு கிரகம் 120 மார்க் எடுக்கின்றது ஒரு வினோதமான உண்மை. அதாவது அதிகமான நீச்சபங்க ராஜயோக அமைப்பை அடைகின்ற ஒரு கிரகம் உச்சத்தை விட மேலான ஒரு நிலைமையில் இருக்கும். அதற்கு தான் அந்த நீச்சபங்க ராஜயோகம் சில உண்மைகள் அப்படின்றதுல சில உண்மைகளே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, மன்னர்களிடையே அதிகமான ராஜராஜ சோழன் என்று புகழப்பட்ட, இந்தியாவிலேயே வெளிநாட்டுகளை ஜெயிச்ச, இந்தியாவில் இன்றைக்கும் 1000 ஆண்டுகள் கழித்தும் ராஜான்னு சொன்னோன்னா நமக்கு ஞாபகம் வருகின்ற ராஜராஜ சோழனுக்கு சூரியன் நீச்சம். அவர் முறையான நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறனாலதான் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தார். நம்ம இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு சுக்கரன் நீச்சம், அதனாலதான் அவர் இந்தியாவில் எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டாரா இருந்தார். ஆக நீச்சபங்க, இப்ப வந்து உதாரணமாக இப்ப என்னை பத்தி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இப்ப இந்த நீச்சத்தை பத்தி உதாரணத்துக்காக என்னுடைய புதன் நீச்சம், ஆனால் அவர் ஏறத்தாழ ஒரு 12 விதிகள் இருக்கின்றன. நீச்சம் எவ்வாறு பங்கமாகிறது, அந்த நீச்ச பங்கம் எவ்வாறு ராஜயோகமாகிறது. ராஜயோகம் அப்படிங்கிறது உச்ச முழு ஒளி பொருந்திய கிரகத்தோடு இணையும் போது பார்க்கப்படும் போது தான் அந்த நீச்ச பங்க ராஜயோகம். நுணுக்கங்கள் தான் ஜோதிடமே தவிர மேம்போக்காகன அமைப்புகள் எது கிடையாது. நீச பங்கம் வேறு, நீச பங்க ராஜயோகம் வேறு. நீச பங்கம் என்பது ஒரு 10 விதிகளுக்குள் சந்திரகேந்திரத்தில் புதன் இருத்தல், நீசனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறுதல், நீசன் வர்க்கோத்தமம் அடைதல், நீசன் பரிவர்த்தனை அடைதல், இது போன்ற அமைப்புகளுக்குள்ள நீச பங்கம் வரும். ஒரு 8 விதிகள் வரும். நீசபங்க ராஜயோகம் என்பது அந்த நீசன் உச்ச கிரகத்தோடு இணைந்திருத்தல், பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருத்தல், சந்திரனால் பார்க்கப்படுதல், பௌர்ணமி சந்திரனால பார்க்கப்படுதல், பௌர்ணமி சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு சந்திரனுக்கு பக்கத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்குது. இந்த மாதிரியான சில நுணுக்கங்கள் வரும்போது ஒரு நீச்ச கிரகம் உச்சனை விட அதிக வலிமையை தந்து அந்த நீச்ச கிரகத்தின் காரகத்துவ உண்மைகளை புரிய வைத்து அந்த நீச்ச கிரகத்துடைய காரகத்துவத்துல பெரும் பொருளையோ பெரும் புகழையோ அந்த கிரகத்தின் தசாபுத்தி அமைப்புகளை தரும். இல்ல, அந்த தசாபுத்தியும் வரணும். வரணும் இல்லைன்னா கிடையாது, அது வேற வரணுமே. எல்லா அமைப்பும் இருக்கு, கரண்ட் மட்டும் கிடையாது, வயரிங் எல்லாம் பண்ணி எல்லாமே சேர்ந்தா தான் ஒரு உயர்நிலை.
அதாவது எல்லோரும் 100 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் மோடியா இருக்கிறார், 10 கோடி பேர்ல ஒருத்தர் தான் எடப்பாடியா இருக்கிறார். இல்ல சார், இப்படி வச்சுக்கலாம், சினிமா எடுக்கிறான், டான்ஸ்காரங்க, மியூசிக்காரங்க, லைட் பாய், கேமராமேன், டைரக்டர், அத்தனை பேர் இருந்தா தான் சினிமா. ஆமா, அத்தனை பேருக்கும் அந்த சினிமாவின் நாயகன் டைரக்டர் கூட சொல்றது இல்ல, ஒரு உச்ச நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரத்தை தான் சொல்றோம், அவரை வச்சுதான். இன்றைக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கு கல்யாணத்துல ஹீரோ ஹீரோயின் மாப்பிள்ள பொண்ணுதான், அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஒரு அந்த மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் அவங்க தான் ஹீரோ. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க பழைய கல்யாணம் பழைய மாப்பிள்ள பொண்ணாயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அந்த எந்த குறிப்பிட்ட அமைப்புகள் நீச்சம்னு இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, அந்த நீச்சத்தை ஸ்தான பலம் வந்து நமக்கு சொல்லப்படலை. ஸ்தான பலம் என்பது நிச்சயமாக நம்முடைய நூல்களில் பெருசா சொல்லப்படலை. ஷட்பல வரிசையே இல்லைன்னு தான் இன்னைக்கு காலையில ஃபேஸ்புக் லைவ்ல கூட சொல்லியிருக்கிறேன். ஷட்பல வரிசையில நீங்க சட்பல வரிசைப்படி எடுத்தீங்கன்னா பலன் வரவே வராது. அது வந்து எத்தனை ரூபாய் வருது, ஷட்பலத்தினுடைய வரிசை என்ன, ஷட்பலம்ன்றது ஒரு கணக்கு, கணக்குகளுக்குள்ள ஜோதிடம் அடங்கவே அடங்காது. நீங்க ஜோதிடத்தை கண்டிப்பா ஒரு சாப்ட்வேர்ல அடக்க முடிஞ்சா நீங்க ப்ரெடிக்ஷனையும் சாப்ட்வேர்ல சொல்லிட்டு போயிடலாமே. நீங்க ஜோதிடத்துடைய கணக்குகளை தான் இதுல அடக்க முடியுமே தவிர கணிப்புகளை நீங்க சாப்ட்வேர்ல கொடுக்க முடியாது. அப்ப எப்பொழுது ஷட்பலத்தை எடுத்துக்கலாம், ஷட்பலம் எப்பவுமே எடுக்க கூடாதுன்றதான் உண்மை. மனித மூளை தான் கணிக்கக்கூடியது. ஷட்பலம்ன்றது என்ன, அந்த ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், மாயாபலம், சேஷ்டபலத்தோடைய அமைப்பு. சரி, இதற்கு முன்னாடி நான் வந்து அடுத்த ஒரு நிலையா சூட்சும சுபத்துவ வலுவ சொல்றேன் இல்லையா. இப்ப வந்து புதன் வந்து நிச்சயமாக இருக்கிறார், அவர் கேந்திர பலத்தோடு இருக்கிற போது அவருக்கு கேந்திர பலத்திற்கு ஏற்ற மாதிரி 30 or 60 ஒரு மார்க் மதிப்பெண் ஷட்பலத்துல கொடுக்கப்படுகிறது. நீச்சமான கிரகம் கேந்திர பலத்தில் இருக்கிறது, நீச்சமான கிரகம் திருக்பலத்தில் இருக்கிறது. இப்ப இந்த திருக்பலத்துல அந்த திருக்பலத்தின் அடிப்படையில எந்த கிரகம் எவ்வாறு சந்திராதி யோகம் திருக்பலத்துல ஷட்பலத்துல வராது. சார், நான் இதுக்கு விளக்கம் ஈஸியாக சொல்றேன், சொல்லுங்க. அதாவது ஷட்பலம் அப்படிங்கிறது நம்பர்ஸ், ரைட்டா, 100 மார்க்கு, 60 மார்க்கு, 40 மார்க்கு, 20 மார்க்கு, 0 மார்க்கு. அப்போ இவ்வளோதான் மார்க் இருக்கு, இன்ட்டு 9 கிரகம் போட்டு கடகடன்னு போட்டுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து கீழே டோட்டல் போட்டு சீரகம் 10 ரூபா, மிளகு 10 ரூபா, உளுந்து 10 ரூபான்னு எழுதி கீழே 50 ரூபான்னு டோட்டல் போட்டு டக்குன்னு கிழிச்சு கையில் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா. ஆனா கழிச்சு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இதெல்லாம் கணக்கு எடுத்து இந்த இடத்துல சின்னராஜா என்னோட ஒத்து போகிறேன், உண்மையை சொல்றேன், இது மாதிரி ஒத்து போவது ரொம்ப அரிது. இல்ல சார், சொல்றேன் நான், இதை சொல்லிடுறேன், நான் மறந்துடுவேன் அதனால சொல்லிடுறேன். அதாவது இந்த கணக்கீடுகளுக்குள்ள அந்த கணிப்பு அடங்கிரு, கணக்கீடு வேற, கணிப்பு வேற, கணக்கீடுகளுக்குள்ள அந்த கணிப்பு வந்துருச்சுன்னா நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். நம்பர் 2 வருதா, உங்க அம்மா உடனே முன்னாடி போய் சேர்ந்துருவாங்கன்னு எழுதிக்க. நம்பர் 3 வருதா, உங்க அம்மா வந்து 80 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு எழுதிக்க. நம்பர் 5 வருதா, நீ டைவர்ஸ் தான். நம்பர் 7 வருதா, உனக்கு 2 கல்யாணம் ஜம்முன்னு இருப்போ அப்படின்ற மாதிரி கடகடன்னு எழுதிடலாம். அப்ப அந்த எழுதுனதை அந்த சாப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணி விட்டோம்னா அது வாட்டு கடிச்சு தள்ளிடும். மனிதனே தேவையில்லையே, சாப்ட்வேர் சொல்லிட்டு. இப்போ நீங்க வீட்டுல ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த டயத்தை கொண்டு போய் கொடுங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு கொடுங்க கம்ப்யூட்டர், அதுக்கு ஷட்பலம் தெரியும், பிரச்சனையா தான், அதுக்கு ஷட்பலம் தெரியும். கணிதம் ஷட்பலம் உண்மை அல்ல, ஷட்பலம் தேவைதான், ஷட்பலம் கணிக்கிறதுக்கு தேவையில்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சந்திராதி யோகம் ஷட்பலத்துல வராது. ஒரு சந்திராதி யோகம் அத்தனை பலத்தையும் மாற்றக்கூடியதுன்னு அடிக்கடி சொல்றேன். ஒரு சந்திராதி யோகம் பூர்ணச்சந்திரனாக இருக்கும்போது அவருக்கு 6, 7, 8 குரு புதன் சுக்கரன் நிச்சயமாவே இருந்தாலும் முழு பலத்தை திரும்ப பெறுவார்கள் சந்திர ஒளியின் மூலமாக. அப்ப ஒரு நீச்ச கிரகம் அது எந்த வகையில இருந்தாலும் கணிக்கக்கூடிய திறமை மனித மூளைக்கு மட்டும்தான். நீங்க ஷட்பலத்தை கணக்குகளா எப்பவுமே ஜோதிடத்தை கணக்குகளாக எடுக்காமல் ஒளியாக எடுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க மூலம் முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் இந்த கிரகத்தின் எதிரே இருக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், அங்கே நீச்சமே இல்லையே. உதாரணமாக பங்குனி உத்திரம், பங்குனி உத்திரத்துல என்ன சிறப்பு, நானே சொல்லிடுறேன், சொல்லுங்க. ஏன் அவரையும் போட்டு உருகிருக்கேன், நானே சொல்லுறேன், நானே சொல்றேன், நான் தான் பஸ்ட், ஐ பஸ்ட்னு சொல்லிடுறேன். பங்குனி மாசம்னாக்கும் சூரியன் போய் மீனத்துல பாத்தீங்களா, சந்திரன் கண்ணிக்கு வந்துருவாரு. பிகினர்ஸுக்கும் ஜீனியஸுக்கும் உள்ள அமைப்பா, ஜீனியஸ் நீங்க யோசிச்சீங்க, சொல்லிட்டாரு, பதில சொல்லிட்டாரு இல்லையா. அப்ப இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன், ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசினருக்க துதிபெரு உலகில் வந்தோம், சூட்சும கருவியாலும் அதிவித பாஷானங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்ப நின்னோன் மென்மையாய் அறிவுள்ளானே. அது வந்து அந்த இந்த காம்பினேஷன் இருக்கிறது. அப்ப அதுதான், அதாவது ஆரம்ப நிலையில இருக்கிற உங்களை மாதிரி மாணவர்களுக்கும் ஒரு உயர்நிலையில இருக்கிற ஜீனியஸுக்கும் உள்ள அமைப்பு இதுதான். நான் பங்குனி உத்தரம்னு சொன்னேன், அவர் அதற்கான விடையை உடனே சொல்லிட்டார். என்ன, அன்றைக்கு பௌர்ணமி நிலை, சூரியன் மீனத்தில் இருப்பார், கண்ணியில் முழு ஒளித்திறனோடு, அன்றைக்கு பௌர்ணமி, முழு ஒளித்திறனோடு பௌர்ணமியாக சந்திரன் இருப்பார், இங்கே சூரியனோடு புதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
இங்கே புதன் மீனத்தில் என்னவாக இருப்பார்? நீசமாக இருப்பார். ஆனால் அன்றைக்கு நீசம் இல்லை, ஏனா பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். அதேதான் சுபத்துவம். ஆனா சூரியன் பவர் சேர்க்கை இருக்கே சார், எந்த பவர் சேர்க்கையும் சுபத்துவம் மாற்றப்படக்கூடியது. அடிப்படையே புரிஞ்சுக்காம அப்புறம் நீங்க பவர் சேர்க்கைன்னு சொன்னா அர்த்தம், சூரியனுக்கு புதனுக்கு சூரியன் பவரா? அவர் இங்கே முதன்மை நண்பரோடு இருக்கிறார். அந்த சூரியன் அவருடைய முதன்மை நண்பராகிய குருவின் வீட்டில் இருக்கிறார். உங்கள் ஆரம்ப பிகினர்கள் எல்லாருக்குமே குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருப்பீங்க. அவர் எங்க சூரியன் பாபர்னு நான் எந்த காலத்துல சொன்னேன்? அப்படியே சூரியன் பாபராக இருந்தாலும் அவர் அரை பாபர் மட்டும் இல்லையா, மீதி சுபர் இல்லையா? அவர் நீங்க ஏன் பாபர்னு சொல்றாங்க? சூரியனோட எடுத்துக்கிட்டா சூரியனோட புதன் சேர்றது புதாத்திய யோகத்துக்கு வந்துடும்ல. ஆமா, அது யோகங்கள் வேண்டாம், சந்திரன் வேற பாத்துக்க வேண்டாம், யோகங்கள் வேண்டாம். சூரியன் பாபர் என்று எப்படி சொன்னீர்கள்? எந்த மூலம் அரை பாபர் தான் சார். அப்ப மீதி என்ன? நீங்கள் சூரியனை பாவர் என்று சொல்கிறீர்கள், பாதி பாவர் அப்படின்றதுனால நான் ஏன் பாதி சுபர் சொல்லக்கூடாது? கண்டிப்பா சொல்ல, உங்களுக்கு இருக்கிற உரிமையோட எனக்கு அதிகமா இருக்கு. ஜோதிடத்தை லாட்டரல் திங்கிங்கோடு, ஜோதிடத்தின் மறுகோணத்தை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது மட்டுமே உங்களால பலன் எடுக்க முடியும். நீங்க எப்படி நீங்க வந்து மாடு வந்து இந்த தொழுவத்துல போகும்போது அப்படியே இதா பண்ற மாதிரி சூரியன் பாபர் சூரியன் பாபர், நான் எந்த காலத்திலேயே சூரியன் பாபர்னு சொல்லியிருக்கிறேன்? என்னுடைய எந்த வீடியோலயாவது சூரியனை பாபர்னு நான் பேசுறேன்னா? இன்றைக்கு இன்றைக்கு குருஜின்ற நிலைமையில உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அமைப்புல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வார்த்தைகள்ல கூட நான் கவனமா இருக்கிறதா காரணம். மறந்தும் கூட நான் இது வரைக்கும் சூரியனை பாபர்னு எழுதுனதோ சொன்னதோ கிடையவே கிடையாது. நீங்க மூல நூல்களுக்குள்ள போகாதீங்க, மூல நூல்களுக்குள்ளேன்னு சொல்லப்படுகின்ற விளக்க நூல்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் இங்கே ஒரு குறிப்பிட்ட நிலையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதன் நீச்சமாக இருக்கிறார், அன்றைக்கு பங்குனி உத்தரமாக இருக்கிறது. அப்ப என்ன பண்றார்? பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியை நீச்சம் என்பது என்ன? ஒளி எழுந்த நிலைமை. சின்ன வயசுல வாத்தியார் வந்து இருபதுல ஏழு போனா எப்படி சொல்லி கொடுத்தார்? இருபதுல ஏழு போனா பதிமூணுன்றத ஒன்றரை வயசுல ஒரு ஒன்னாவது போனும்போது எப்படி போட்டீங்க? ரெண்டு சைபர் கீழே ஏழு, சைபர்ல இருந்து ஏழு போகாது, பக்கத்துல ரெண்டுல இருந்து ஒன்ன கடன் வாங்கு, பத்துல இருந்து ஏழு போனா மூணு, அங்கிருந்து ஒன்னு பதிமூணுன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? இங்கே நீச்சமான புதன் பங்குனி உத்தரம் என்று பூரண பொலிவுடன் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனிடம் இருந்து இழந்த தன்னுடைய ஒளியை கடன் வாங்குகிறார். அங்க எப்படி அவர் புதன் வந்து சூரியன் வந்து பாபராவார்? அவருக்கு பிடித்த வீடு குருவின் வீடு, அவருக்கு நீச்சமான புதனுக்கு முதன்மை நண்பர் யார்? புதன் இல்லையா? அப்ப இங்க பாபத்துவம் எங்கே வந்தது? பாபத்துவ சுபத்துவ சூட்சமுள்ள தன்மைகளை என்னைக்கு நீங்க நான் சொல்ற விதங்களோடு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கு ஒரு கிரகத்துடைய சட்பலம் இல்ல சட்டாத பலமும் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இல்ல சார், இன்னொரு விஷயம், இப்ப சூரியன் வந்து மேசத்துல உச்சம்னு வச்சுக்கிறோம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தம்பி புரியறதுக்காகவும் சொல்றேன், எல்லாத்துக்கும் புரியும். சூரியன் வந்து உச்சம், அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாயிருக்காரு. அந்த ஜாதகன் பிறக்கிறது சுக்கர திசையில ஒரு 18 வருஷம் இருக்கையில பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சூரியன் உச்சமா இருந்து என்ன பண்ணுவோம்? இல்ல செவ்வாய் ஆட்சியா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த தசை வரணும், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன், வயரிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், பல்பெல்லாம் மாட்டி வச்சிருக்கேன், கரண்ட் தண்ணியா? கரண்ட் இருந்தா தானே எரியும், இல்லாட்டி எரியாது. இளம் வயதுலயும் தசை வரக்கூடாது. அது வேற இருக்கேன். 30 வயதுல இருந்து 55-60 வருடங்களுக்குள்ளதான் அவன் வாழ்க்கை. மனிதன் 80 வயது வரைக்கும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அவன் உண்மையில் 40 வருடங்கள் தான் வாழ்றான். அதான் உண்மை. 20 வயசு வரைக்கும் வாழ்க்கை உன் கையில கிடையாது, உங்க அப்பா அம்மா கையில உனக்கு இருக்கு. கல்லூரி பருவம் வரைக்கும், கல்லூரியை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் உனக்கு நீ வந்து ஒரு இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பையனா தான் நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த இளம் வயது வாழ்க்கை உங்களுக்கு இல்ல. 60 வயதுக்கு மேல உங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல, டாக்டர் கையிலயோ இல்ல கடங்காரன் கையிலயோ இல்ல கொண்டாட்டி கையிலயோ இருக்கு. 60 வயதுக்கு மேலேயே நீ நீயாக இல்ல. அப்ப 20 வயதுல இருந்து 40 வருடங்கள், அந்த 40-60 வருஷம் வரைக்கும் தான், உண்மைதானே? 60 வயசுக்கு மேல வாழ்க்கை உங்க கையில இருக்கா? இப்ப உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கா? கண்டிப்பா ஒரு சுடுதண்ணி கேட்டா கூட கொண்டாடி கிட்ட கொஞ்சம் தயவு வேணும். இயல்பாக சுதந்திரமாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த 20 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும். அப்ப ஜோதிடத்தை ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்போட புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு உண்மையான அந்த 20 வயசுலயும் சுயமாக சிந்திக்கக்கூடிய தகுதி எப்ப வருது? 25 வயசு வரைக்கும் பாக்கெட் மணிக்கு அப்பா கிட்ட தான் கேட்கறோம், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பாக்கெட் மணிக்கும் பெட்ரோல் செலவுக்கு அப்பா தான் 100-200 ரூபா கொடுத்து விடுறாரு. ஆக அந்த அமைப்புலயும் இதைத்தான் நான் சொன்னேன், அந்த 30 வயது வரைக்கும் 60 வயது
அறுபது வயதிற்குள் ஏறத்தாழ 30-35 ஆண்டு காலம் ஒரு குரு தசையோ சனி தசையோ ராகு தசையோ குரு தசையோ சூரிய சந்திர செவ்வாய் ராகு தசைகளோ நல்லா பாத்தீங்கன்னா அந்த முன்னேறியவர்கள் அத்தனை பேருக்கும் 25 வயதிலிருந்து 60 வயசுக்குள்ள ஒரு 35 ஆண்டு காலம் இரண்டு மாபெரும் திசைகளும் 3-4 மாபெரும் திசைகளும் அவர்கள் யோகரகளாக சுபத்துவமாக சூட்சும ஒழுவோடு இருக்கிற நிலைமையில நிச்சயமாக வந்திருக்கும். அவர் தான் ஒரு லெஜண்டாவோ அந்த குடும்பத்தின் முதல் தலைவராகவோ அந்த குடும்பத்தை பெரிய கோடீஸ்வர குடும்பம் ஆகணுமோ அல்லது அந்த குடும்பத்துல ஜெயிச்சு வந்தவராகவோ இருப்பார். அவர் அந்த 35 வருஷம் போட்டு வைத்த ஒரு அஸ்திவாரத்தின் கீழ் அவருக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை எடுத்துக்கிட்டு போகும். இதுதான் அமைப்பு. ஜோதிடத்தை நீங்க எப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இப்ப ஐயா சனராஜ ஐயா அவர்கள் சொன்னது மாதிரியே சூரியனே செவ்வாயும் வலிமையாக இருந்தாலும் அந்த தசைகள் வரணும், அந்த தசைகள் பருவத்துல வரணும். நான் ஒரு உதாரணமா மகாதன யோகம் அப்படிங்கறத விருச்சிக லக்னத்துக்கு சொல்லியிருப்பேன். விருச்சிக லக்னத்துக்கு எப்படி சொல்லியிருப்பேன், விருச்சிக லக்னம் சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்க வேண்டும், அமாவாசை யோகத்துல பிறந்திருந்தா குருவின் பார்வை இருக்க வேண்டும், அமாவாசை யோகத்துல இல்லைன்னா பௌர்ணமி யோகத்துல நேரத்தில் 9-10 உடையவர்கள் அங்கே தர்மகர்மாதிபதி யோகமும் பௌர்ணமி யோகமும் இணைந்து மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கும். ஆனா அந்த மிகப்பெரிய அமைப்புகள் எப்படி வர வேண்டும் என்றால் விருச்சிக லக்னத்துல பிறந்தவன் கண்டிப்பா மகா நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும்னு சொல்லுவேன். அதாவது கேதுவின் நட்சத்திரத்தில் அவன் பிறந்து ஒரு கேதுவோட தசை 5 வருஷம் பாக்கி இருக்கின்ற நிலைமையில அவன் பிறந்து சுக்கர தசை 20 வருஷத்தை அவன் தாண்டி அந்த தர்மகர்மாதிபதியில் எனப்படுகின்ற சூரியனும் சந்திரனும் அவனுடைய 25 வயசுல ஆரம்பிக்கணும். 31-41 அந்த 16 வருஷம் கரெக்டா வந்து அதனை எடுத்து 41-க்கு அப்புறம் ராகு தசை இது குரு தசை செவ்வாய் தசை வந்துடும். 48 வயசு வரைக்கும் ராகு இந்த மாதிரி ஜாதகங்கள்ல நிச்சயமா குருவின் காம்பினேஷன்ல இந்த குருவின் வீடுகள்லயோ அல்லது சூரிய சந்திர வீடுகள்லயோ எங்கேயோ வலிமையாக சுபத்துவமாக போய் உட்காருவார். அப்ப என்ன ஆகும், கிட்டத்தட்ட 60-65 வயசு வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைப்பு சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள்ல கிடைக்கும். இதுதான் யோக ஜாதகம். எல்லா யோக ஜாதகத்தையும் இப்ப ஜாதகனை இன்றைக்கு தொழில்முறை ஜோதிடம் நான் வேற வந்துட்டேன். இந்த 7 வருடங்கள்ல நான் 1000-க்கணக்கான ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு பரம்பொருளின் தயவோட 100 ஜாதகம் பாக்குற ஒரு இடத்துல இருக்கிறேன். சின்னராஜ ஐயாவோ எங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது நாங்கள் அடுத்தடுத்த ஜாதகத்தை பார்க்கறதுல தான் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. தொழில்முறைகள்ல எங்க ரெண்டு பேரையும் நீங்க வேற மாதிரி கூட பார்க்கலாம். எப்படி உங்க பலன்களை குறிச்சு துல்லியமா சொல்றாங்க. இப்ப சின்னராஜ ஐயா பத்தி எங்கிட்ட ஒருத்தர் நேர்படவே சொல்லுவாங்க. போன அன்னைக்கு வந்து ஒரு லேடி சொன்னாங்க, சின்னராஜ ஐயாவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இருந்தா உங்ககிட்ட வந்துருக்கேன். அந்த லேடி கூட அந்த வீடியோ பார்க்கலாம். எனக்கு பெருமையா தான் இருந்தது. சின்னராஜ ஐயாவோட இதை நான் 2 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் குருஜி, கிடைக்கவே இல்லை அப்படின்னு போனா போகுதுன்னு சொல்லாம உங்ககிட்ட வந்துருக்கிறேன். நாங்க அதாவது இட்லி நீங்க வச்சுன்னா பரவாயில்ல, 2 பணியாரம் கொடுக்கணும் நல்லா இருக்கு. அதனால இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகங்களை பார்த்த அனுபவம் தான். அதாவது ஒரு நாளைக்கு 50-100 ஜாதகம் பார்க்கும்போது அதனை அடுத்து மாதத்துல ஒரு 3000 ஜாதகம் பார்க்கிற ஒரு 2000-3000 ஜாதகம் பார்க்கிற ஒரு நிலைமை வந்தது. 2000-3000 ஜாதகம் பார்க்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 20,000 ஜாதகம் பார்க்கிறோம். இப்ப தொழில் முறையாவே நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பாக்குறேன். அப்போ தொழில் முறையில இது வரைக்கும் எத்தனை ஜாதகம் பார்த்திருப்பேன், கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்கிறோம். நான் ஒரு ஜாதகத்தை விட நாங்க கிழிச்சு போறது இல்லை. நான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நானே எழுதி பலன் சொல்றேன். என்னையிடம் நேரில் வர்றவங்க அவ்வளவு பேருக்குமே தெரியும் அவங்க ஜாதக நோட்டை. இன்னொன்னு, வளரும் ஜோதிடர்களாகிய இளம் ஜோதிடர்களாகிய உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற இன்னொரு முக்கியமான அறிவுரை இது. இப்ப எங்கிட்ட வந்து இந்த அறிவுரையவோ ஆலோசனையோ நீங்க அறிவுரையினோட சொல்ல வேண்டாம். அறிவுரை என்பது சின்னதாக சொல்லட்டும், ஆலோசனை என்பது நான் சொல்லுகிறேன்னு வச்சுக்கலாம். இளம் ஜோதிடர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்களே கணிக்காம பலன் சொல்லக்கூடாது. கணித்த ஜாதகங்களை நம்பி பலனே சொல்லாதீங்க. ஜாதக நோட்டை கொண்டு வராங்களா, அந்த ஜாதக நோட்ல இருக்கிறதுல இப்ப எல்லாமே கணிப்பொறி மயமாயிடுச்சு. அந்த காலத்துல கையில கணிச்சு பலன் சொன்னாங்க, அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கு இல்லை. எல்லாருமே சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். கையிலேயே கால்குலேட்டர் இது செல்போன்லயே வந்து சாஃப்ட்வேர் போட்டுக்கிறோம், ஒரு டேபிள் டாப் வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம். ஜாதகம் கொண்டு வருகிறார்களா, அந்த ஜாதகத்தை நீங்க நம்பவே நம்பாதீங்க. துருவ கணிதத்தை பாத்திரவே பாத்திராதீங்க. அப்பா என்ன சொல்றாரு, தாத்தா இருக்கிறாங்களா உயிரோட, அம்மா அப்பா எத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், இந்த கட்டத்துக்குள்ள போயிடாதீங்க, மழுங்கி போயிடுவீங்க, கிராமத்து ஜோசியர் ஆகி போயிடுவீங்க. அந்த அமைப்போடுக்குள்ளே போகாம ஜாதக நோட்டை கொடுக்குறாங்களா, பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த இடம் இல்லையா, அதை கையிலேயே வாங்காதீங்க, தெரியுமா சொல்லிட்டு உடனே சிஸ்டத்துல போடுங்க. நான் அப்படித்தான் செய்யறேன். இத்தனை ஜாதகங்களும் 1000-க்கணக்கில் கிட்டத்தட்ட 100,000 தாண்ட போகின்ற அமைப்புகளை நான் வந்து இப்ப ஜாதகங்கள் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது அத்தனையும் நான் கைப்பட எழுதின ஜாதகம். நானே கைப்பட ஜாதகத்தை எழுதுறேன், சிஸ்டத்துல போட்டுட்டு காப்பி பண்றேன். என்னுடைய பலன் பார்க்கும் உத்தி அதுதான். அது என்னன்னா, முதல்ல ஜாதகத்தை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். நீங்கள் உண்மையான பலன், துல்லியமான பலன், தெளிவான பலன் சொல்ல நினைக்கின்ற ஒரு ஜோதிடர் இன்னும் ஒரு ஜோதிடர் எழுதிய ஜாதகத்தை நம்ப கூடாது. அவர் தப்பு பண்ணியிருந்தா தான் உங்க பலன் தப்பும். பழி உங்க மேலதான் வந்துடும். அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கலாம், ஜாதகம் எழுதும் போது பொண்டாட்டி 2 அடி அடிச்சிருக்கலாம் ஜோசியரை,
குருவத்துக்கு சுக்கிரன் பக்கத்துல போடலாம், புக்கரன் சுக்கிரனத்துக்கு இதுல போடலாம், அதை நீங்க எப்படி ரெஃபர் பண்ணிக்குவீங்க? ஆக எழுதப்பட்டது நீங்க எழுதின ஜாதகமா இருந்தாலும் இன்னொரு ஜாதகம் இன்னொரு ஜோசியம் நம்ப கூடாது. ஆக உங்களுக்கு தேவை அந்த காரணியான கணிக்க காரணியான பிறந்த நாள் தேதி நேரம் தான், அதை வந்து நீங்க வாங்கிக்கிட்டு ரெஃபர் பண்ணிக்கிறது வேணா ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்துல போட்ட ஜாதகமும் இதுவும் ஒன்னா இருக்கா, அதுக்காக வேணா அந்த ஜாதகத்தை யூஸ் பண்ணலாம். ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வருவாங்க, நான் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன், வாங்குவேன். வாங்கி உடனே என்னுடைய சிஸ்டத்துல டேட்டா பத்தி டைம் எல்லாம் போட்டுட்டு ரெண்டையும் பார்த்து மேட்ச் பண்ணிட்டு ஜாதகத்தை அவங்க கையில திருப்பி கொடுத்துட்டு நான் ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதுவேன். அந்த வெள்ள பேப்பர்ல எழுதுறது எதுக்காகன்றத ரகசியத்தை இப்ப சொல்றேன். அங்க சிஸ்டத்துல பார்த்தே நான் பலன் சொல்லலாம். அந்த சிஸ்டத்துல இருந்து நான் இந்த காப்பி பண்றேன்ல, அதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அந்த ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நானே கைப்பட காப்பி பண்ணும்போது லக்னம் ராசி எல்லாத்தையும் நான் எழுதும் போது என்ன அறியாமலே என்னுடைய ஜோதிட மைண்ட், எனக்கு ஜோசியம் தவிர வேற எதுவும் தெரியாது, அப்ப என்னுடைய ஜோதிட மைண்ட் என்ன தசாபக்தி வரைக்கும் நான் எழுதுறேன், கட 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 கடன்னு 2 நிமிஷத்துல நான் கணிப்பேன். 2 நிமிஷத்துல என்ன லக்னம் என்ன, இது இதுக்கு முன்னாடி நடந்த திசை என்ன, தற்போது நடந்து கொண்டிருக்கிற தசாபக்தி அமைப்பு என்னன்றத ஒரு 2 நிமிஷத்துல எழுதிட்டு உடனே நான் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக இந்த சிஸ்டத்துல இருந்து எழுதுகின்ற இந்த ஜாதகத்தை, இந்த இது மாதிரியான ஜாதகங்கள் என்கிட்ட 1000 கணக்குக்கு மேல 1000 கணக்கு சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த அமைப்புல ஒரு 2 நிமிஷம் என்னுடைய மூளை அந்த ஜாதகத்தை கிரகித்து திரும்ப உடனே பலன் சொல்ல ஆரம்பிச்சிருது. இதை நான் கடைபிடிக்கின்ற இந்த மெத்தட எதிர்காலத்து ஜோதிடர்களாக நீங்க இது போலவே நீங்க கடைபிடிச்சீங்கன்னா பலனையும் துல்லியமா சொல்லலாம். இன்னொரு ஜோசியர் எழுதின ஜாதகத்தை பார்த்து தப்பா பலன் சொல்லிட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி இருக்க தேவையில்லை. நீங்களே ஜாதகத்தை கணிச்சிட்டீங்க, அந்த ஜாதகத்தை காப்பி செய்வதற்குள்ள உங்க மூளை ஒரு பயிற்சியா மதின லக்கணம் எழுதும் போது தெரிஞ்சிடும் இல்லையா, தசாபதி நடக்கும்போது எது தசாபதி அமைப்பு வரும் போது எதுவும் தெரிஞ்சிடும் இல்லையா, கற்றலில் கேட்டல் நன்று, கவனித்ததில் எழுதுதல் நன்று, இப்படின்ற அத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்ப இதை வச்சுதான் நீங்க வந்து பிகினர்ஸ் வந்து நான் வந்து ஒரு அமைப்புல சக்சஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னா அந்த சக்சஸ் ஆன விஷயத்திற்கான அமைப்புகளை ஈஸி அவ்வளவுதான். நீங்க சொல்ல வந்தீங்க இல்ல, இதுல என்னன்னா ஒரு நல்ல அனுபவம், ஒரு ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க, அது கம்ப்யூட்டர் ஜாதகம், அது ஒரு மென்பொருளில் போட்டிருக்காங்க. அந்த ஜாதகத்தை வாங்கி அப்படி பார்த்ததுமே சரி ரைட்டு, தொழிலுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, பணம் காசுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாரு, இப்போ கடன் கேட்டுக்கிட்டு இருக்காரு அல்லது கடனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டைலில் நான் ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறார் கூட வந்த நண்பர் சொல்கிறார், அவர் வந்து பேங்குக்கே கடன் கொடுப்பாரியா, அப்படியாது அவ்வளோ பொருளாதாரம் இருக்கிறவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படின்னா தான் அவர் பாருங்க கண்டிப்பாக ஜாதகத்தில் தப்பு இருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா ஒருவேளை நம்ம தான் என்ன மாற்றி சொல்கிறோம் போல இருக்கு, நான் கரெக்டாக தானே எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அவரே என்ன பண்ணார், அந்த ஜாதகம் கம்ப்யூட்டர் கொடுத்தவரே எங்கள் அப்பா ஒன்று எழுதி வச்சிருக்காருங்க அதையும் பாருங்க, இந்த டேட்டு டைம் ரொம்ப கரெக்டு, நான் சொன்னதாங்க சரி அப்படின்றாரு. இங்கே நம்ம இதில் சாஃப்ட்வேரில் போட்டோம்னா அது என்ன வருதோ அதே தான் இங்கேயும் இருக்கு, அவர் கொடுத்த கம்ப்யூட்டர்லையும் இருக்கு, அவர் டேட்டா பர்த்தும் டைமும் கரெக்டுங்கிறாரு. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி வச்சு பார்க்கல குழப்பம் மிஞ்சிச்சு. சரி நீ அந்த நோட்டை கொண்டையா பார்ப்போம் அப்படின்னா அந்த நோட்டை எடுத்து வச்சு பார்த்தா இல்லை இல்லை அப்படி இல்லை, அதே டேட் ஆஃப் பர்த் அதே டைம் தான் இருக்குது, அவங்க அப்பா எழுதுனதுலேயும் கம்ப்யூட்டர்லேயும் எந்த மாற்றமும் இல்லை, லக்னம் மட்டும் அதில் சிம்மமாக இருக்குது, அவங்க அப்பா எழுதுனதில் இதில் கன்னியாக இருக்குது, சொல்லி முடிஞ்சு. அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் மாறுது அப்படின்னா இவங்க இந்த கொடுத்துருக்க அந்த டயத்தை வந்து நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதை சரி பண்ணுவோம் இல்லையா, அந்த சரி பண்ண வேண்டிய இடத்துல அந்த டயம் இருக்குது. அதாவது பெண் வீட்டு நவாம்ச லக்னம் விழுது, அது ஆம்பளை பிள்ளை, அதை மாற்றித்தான் போட்டாங்க லக்ன சந்திப்பில் போய் நிற்கிது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் நம்பி பலன் சொல்லியே தப்ப போகுது அப்படிங்கிற அந்த நம்ம கணிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து 1-2 தடவை பார்த்து தான் சொல்லணும். அது ரொம்ப கரெக்ட். ஆமாம் அதுதான். அதாவது இப்போ இந்த இடத்துல நம்முடைய தவறு வந்து நிச்சயமா, ஏன்னா நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஜோதிடர் ஐயா சினராஜ் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் கணிச்ச உடனே எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு கடகடன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கடந்த 2-3 வருடங்களை ஒரு அளவாக வச்சுக்குவேன். சென்ற 3 வருடங்களில் உனக்கு இது நடந்துகிட்டே இருக்குன்னு வரி விரிவுன்னு ஆளை கூட பார்க்க மாட்டேன் கடக்கல, எனக்கு டைம் இல்லை, பின்னாடி அடுத்த அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும், 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நான் போய்கிட்டே இருக்கணும். இந்த குறை என்கிட்ட இப்போ சொல்லப்படுது, குருஜி வந்து அதிகமாக பேசுறது இல்லை, குருஜி வந்து ரொம்ப குறைவாக 2 நிமிஷத்தில் பேசி அனுப்பிச்சிடுறாரு அப்படின்ட்டு 2 நிமிஷத்தில் பேசி அனுப்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே இப்போ நிறைய குறை சொல்கிறாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த அமைப்பில் ஒரு 3 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தற்போது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன நடக்கும் இதான் என்னோட ப்ரிடிக்ஷன் ஸ்டைலாக இருக்கும். இப்போ ஐயா சின்னராஜ் ஐயா சொன்ன மாதிரி அவர் வந்து கடனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கடனுக்கு வேர்ல்டு பேங்குக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வசதியானவர் வந்திருக்கிறாருன்னா இந்த லக்ன அமைப்புகள்
இப்படி வரும்போது நான் உறுதியாக ஒரு வார்த்தை சொல்றேன், ஜாதகம் தப்புன்றேன், பரத நேரம் தப்புன்றேன், கரெக்டா இருக்கும். இப்ப ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், இந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன், ஐயா நீங்க சொன்ன தொழில நான் லாயரா இருக்கிறேன், டக்குன்னு அப்படியே பார்த்தேன், பார்த்துட்டு 15 நிமிஷம் முன்னாடி பறந்துருக்கிறீங்க, உடனே உங்க அம்மாட்ட கேளுங்க, நீங்க வந்து கடக சிம்மல கணக்கு, நீங்க கடகல கணக்கத்துல பறக்க 15 நிமிஷத்துக்கு அப்போ கழிச்சுதான் பறந்துருக்கிறீங்க, கடகல கணத்துல பறக்கல சிம்மல கணத்துல பறந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க 50 வருஷமா நான் வந்து இந்த ஜாதகம் அதெல்லாம் தெரியாது அப்படிதான் சொல்லுவேன், அதெல்லாம் தெரியாது. உங்க பிறந்த நேரம் தப்பு, நீங்க சிம்ம லக்கணம், ரெண்டுல செவ்வாசனி ரெண்டுல குருசனி வந்தாட்டா தான் நீங்க லாயரா இருக்கிறதுக்கான அமைப்பு, ஆனா நீங்க கடக லக்கணம்னு போட்டிருக்கீங்க. என் முன்னாடி இது போன வாரம் நடந்த சமாச்சாரம், என் முன்னாடி அவங்க அம்மாட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, ஆமாங்க பர்த் டைம் தப்பு, 20 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கிறேன். அப்படி வா ஜோசியம் போய் சொல்லாது, நீ லாயராக இருக்கணும்னா நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கிறேன், 2 10ஆம் இடங்களில் குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில போய் சொல்லி படிக்கும் தொழில். அப்புறம் எப்படி கடகசனம் கடக லக்கணம்னா 3 லட்சம் குருசனின் வந்துருதுல, அப்ப சிம்ம லக்கணம் டைமை பார்த்தா அந்த டைம் பாடர். இப்ப சின்னராஜ் ஐயா சொன்ன மாதிரி, அப்ப இந்த நேரத்துல நீங்க பிறக்கல, என்ன 10 நிமிஷம் கழிச்சு சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, இல்லைன்னா என் பலன் மாறாது. அசந்து போய் நின்னார், 20 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கிறேங்க, இன்னைக்கு தான் எனக்கே தெரியும் இத்தனை 50 வருஷத்துல என் பிறந்த நேரம் இதுன்றது இன்னைக்கு தான் தெரியும். நல்ல வேலை எங்க அம்மா உயிரோட இருக்குங்க. சூப்பர் சார். இதில் இந்த சுபத்துவம் பாபத்துவம்ல இப்போ குரு சனி சேர்ந்தாலோ இல்லை சமசப்தமாக பார்த்தாலோ, இப்போ குருனால சனி சுபத்துவம் அடைவாரா, சனினால குரு பாபத்துவம் அடைவாரா, ரெண்டும் தான். அப்போ எது வந்து முதன்மையாக வந்து எது பிரதிபலிக்கும் ஃபர்ஸ்ட், இப்போ குரு சனி சேர்ந்தா சனினால கெடுபலன் வருமா, அது தசாபுக்தியை வச்சு பார்க்கணுமா? நீ இதோட சுத்த வேண்டியதில்லை. பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா, நாரோட சேர்ந்த பூவும் நாருமா, அவ்வளோதான் கேள்வி. பிகின்னர்ஸ் எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா, நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, கேட்கறத விட படிங்க. எல்லாருக்கும் மாஞ்சி 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 எழுதிட்டு இருக்கிறேன், வருஷ கணக்கில் எழுதுறேன், இதை தானே எழுதுறேன். ஜோதிடகணம் தேவரகசியம் கட்டுரைகளில் முழுக்க முழுக்க சுபத்துவம் பாபத்துவத்தை பத்தி நான் எழுதுறது இதுதான். அப்ப நான் எழுதுனதை நீங்க படிக்கல, கேள்வி கேட்க மட்டும் வந்துட்டீங்க. அதாவது இப்ப அடிக்கடி சொல்லுவாங்க சின்னதையா, நோவாம நம்புதுங்கிறது, இப்ப அந்த நானும் சொல்ல சின்னதையா சொல்லுவாங்க, நோவாம நம்புதிக்கணும் பாக்குறாரு நோவாம. இது வந்து அந்த தெற்கத்திய மாவட்ட பழமொழி. அது மாதிரி படிக்கவே மாட்டேன்றீங்க, குருஜி கிடைச்சிட்டாரா, இன்னைக்கு பிடிச்சி வலிச்சு ஒரு கேள்வியை வாங்கி எத்தையாவது ஒரு வாயிலிருந்து எதையாவது ஒரு பதிலை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். முதல்ல படிங்க, நாங்கள்லாம் நான் சின்னராஜையவே சொல்லி அவருடைய ஒரு பேட்டி கூட படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா போய் உட்காந்தாராம் ஜோதிட வகுப்புல, டீ வாங்கிட்டு வர்றதுக்கு தான் அனுப்புவார்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் எங்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கோமணத்தை துவைச்சு போட்டா கூட ஜோசிய ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்காக நாங்கெல்லாம் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டுறோம், அதான் உண்மையான வார்த்தை. என்னுடைய இளம் பருவம் உண்மையிலேயே ஜோதிடத்தால இளம் பருவத்திற்கே உரிய எந்த விஷயமும் எனக்கு கிடைக்காம போதும். நான் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொன்னா, நான் பைத்தியகாரம் மாதிரி இருந்தேன், பைத்தியமா தியேட்டர் கியூல போய் நின்றுட்டு இருக்கும்போது நான் வந்து உத்தரகாலம் இருந்தேன், படிச்சுட்டு இருப்பேன் தியேட்டர் கியூல, 10 பேர் நிப்பாங்க, நான் சினிமாக்கே போக மாட்டேன், ஆனா என்னை இழுத்துக்கிட்டு போவாங்க, அங்கேயும் கியூல போய் நின்று உத்தரகாலம் இருந்தான், வெச்சக்கமே பட மாட்டேன், கூச்சமே பட மாட்டேன், இருட்டுக்குள்ள கூட படம் போர் அடிக்குதுன்னா டார்ச் லைட் வச்சு அடிச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படிலாம் படிச்சு தான் நான் ஜோசியனா இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையில் பாத்ரூம்ல கொண்டு கக்கு சொல்ல கொண்டு கொஞ்சம் ஜோசியம் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏன்னா அந்த நேரம் கூட எனக்கு முக்கியம், இல்லைன்னா எனக்கு மண்டை நம்ம நம்மன்னு இருக்கும். எப்ப எந்த ஒரு இதுல வந்து நீங்க அதிகமான இன்வால்மெண்ட்ல அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கிறீர்களோ, குறையற்ற அளவுல மேம்போக்கா ஹாபியா வந்து இப்ப வந்து குறிச்சுக்கிட்ட கேட்டா சொல்லிடுவாரு, குரு சனியை பார்த்தா குரு சுபத்துவமா சனி பாவத்துவமானா, இதை பத்தி எழுதியிருக்கிறேன்ல, முதல்ல நான் யாரு, என்னுடைய கட்டுரை இல்லை, நான் என்ன எழுதியிருக்கிறேன், என்னை தவிர்த்து வேற யாரு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் படிக்காம நான் ஏற்கனவே சொல்லாம இதைத்தான் நான் யூடியூப் நேயர்களுக்கும் ஃபேஸ்புக் நேயர்களுக்கும் சொல்லுவேன், கீழே கமெண்ட், கையில மொபைல் இருக்குன்றதுக்காக கீழே கமெண்ட்டை போட்டுறீங்க, கேட்டுறீங்க, அனைத்துக்கும் ஆதாரம் ராசி, ராசிக்கு அடுத்து பாவகம் என்னும் துல்லிய சக்கரம் சார். அப்போ ராசியில வந்து சப்போஸ் 2ஆம் பாவம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் பாவத்துல எது வேணா கெட்டு போயிருக்கலாம் இல்லையா, இப்போ வந்து தனம் வந்து இதா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு குடும்பம் நல்லதா இருக்கலாம், அதை எப்படி நீங்க வந்து பிரிச்சு பார்ப்பீங்க ராசி கட்டத்தை பார்த்து? இன்னைக்கு லைவ்ல அதை பத்தி சொல்லியிருக்கிறேன், சரி இருந்தாலும் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு பேஸ்புக் லைவ்ல இதை பத்தி தான் பேசியிருக்கிறேன். 2ஆம் பாவகாதிபதி
இரண்டாம் பாவகத்தின் அதிபதி, இரண்டாம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள், காரகன் தனகாரகனாகிய குரு, பாவகாதிபதி, பாவகத்தின் ஆதிபத்தியம், காரகம், அந்த இது இது ரெண்டையும் இணைக்கின்ற வீடு, இந்த மூன்றும் தான் வந்து அதிபதி, பாவகம், காரகம், இது மூன்றை வச்சு தான் ஒருவருடைய பலன் நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ்ல கூட மிதுன லக்னத்திற்கு கடகம், கடகத்துல யார் இருக்கிறாங்களோ, கடகாதிபதி எங்க இருக்கிறார், கடகாதிபதி வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, அவர் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, இதை நோக்கி அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, அந்த பாவகத்திற்கு 6-8-12 இருக்கிறாரா, அது ரொம்ப முக்கியம். அப்ப இது இன்றைக்கு லைவ்ல இதை பத்தி பேசிருக்கிறேன், என்னமா கேட்கிற கேள்வினா காலைல நான் சொன்னா பதிலாக தான் கேக்குறீங்க, இன்றைக்கு லைவ்ல இதை பத்தி பேசிருக்கிறேன். பாவகாதிபதி ஒரு பாவகத்தின் இரண்டாம் பாவகம், தனாதிபதி தன வீட்டிற்கு 6-8-12 மறைஞ்சார்னா அந்த தனம் உங்களுக்கு கிடையாது. பாவத் பாவக அமைப்பின்படி பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையிறது அந்த பாவகத்தை சிதைக்கும். அடுத்து அந்த பாவகாதிபதி 3-11 அந்த பாவகத்திற்கு 2-2 முன்பின் 2 வீடுகளில் உட்காரும் போது அந்த பாவகத்தின் 50% பலன் கிடைக்கும். அந்த பாவகாதிபதி பாவராக இருந்தார், சனி செவ்வாய் போன்ற பாவராக தேவிரை சந்திரனாக இருக்கும் போது அந்த பாவகத்திற்கு 4-7-10 இருக்கும் போது, இதற்கு விதி பாவ கிரகங்கள் கேந்திரங்களிலும் சுபகிரகங்கள் திரிகோணங்கள் இருக்கணும். அந்த அமைப்பின்படி ஒரு பாவகாதிபதி பாவராக இருந்து அந்த பாவகத்திற்கு 4-7-10 அமரும் போது அந்த பாவகத்தின் தன்மைகள் முழுமையாக கிடைக்கும். அந்த பாவகாதிபதி சுபராக இருந்து அந்த பாவகத்திலோ அந்த பாவகத்தின் திரிகோணங்களிலோ 5-9 இப்ப நான் சொன்ன 12 வந்துருச்சா, இப்ப நான் சொன்ன 12 பாவம் வந்துருச்சா, ஒரு பாவகாதிபதி 6-8-12 மறைஞ்சா பாவக பலன்கள் நடக்காது. ஒரு பாவகாதிபதி 3-11 அதன் முன்பின் 2 வீடுகளில் உட்காரும் போது மத்தியம பலன்கள் எனப்படும் 50% பலன்கள் நடக்கும். 6-8-12 அடுத்தது என்ன சார், 3-11 ஒரு பாவகாதிபதி பாவராகி 4-7-10 உட்காரும் போது முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஒரு பாவகாதிபதி சுவராக இருந்து அந்த பாவகத்திலோ 5-9 இருக்கும்போது அந்த பாவகத்தில் 100% பலன்கள் கிடைக்கும். இது பாவகத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளணும். அதனை அடுத்து அந்த பாவக அதிபதி, இப்ப உதாரணமாக கடகம், தேவிரை சந்திரனா வளர்பிறை சந்திரனா பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, தேவிரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, அவர் சந்திர அவர் சுக்கர குருவோடு சேர்ந்து இருக்கிறாரா, அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா, இந்த நிலைமைகளுக்கு அடுத்த 30th மார்க் ஷட்பலம். அப்ப அதாவது அந்த 3 நிலைகளை 33, 33, 33 மார்க்குகளாக பிரித்து கொண்டு பாவகத்திற்கு 33 மார்க்குகள் கொடுத்து அந்த பாவகாதிபதிக்கு ஒரு 33 மார்க்குகள் கொடுத்து அந்த பாவகாதிபதி வளர்பறை தேய்வரை பாபத்துவம் சுமத்துவம் சூட்சமளுக்கு 33 மார்க்குகள் கொடுத்து அடுத்து இறுதி நிலையாக காரகனாகிய குரு, அந்த தனம்பாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாகிய குரு, காரகனாகிய குரு எத்தகைய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற போது ஆக இந்த 33 × 33 100% பலன் சார். அது ஓகே சார், என்ன கேக்குறேன்னா ரெண்டாம் கெட்டு போச்சு, இதுல வந்து குடும்பத்துல ப்ராப்ளம் இருக்குமா இல்லாட்டி தனத்துல ப்ராப்ளம் இருக்குமான்னு எப்படி பிரிச்சு நீங்க ராசி கட்டத்துல இருந்தே பாப்பீங்க? இதையும் ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன். துணைநிலை யோகங்களை வந்து இப்படித்தான் எடுத்துக்கணும். உதாரணமாக கடன் நோய் எதிரி, 6 பாவகம் வலுத்தால் கடன் நோய் எதிரி, இதுல 3 எது வரும்னு கேக்குறேன். 2 பாவகம் கெட்டு போனா தனம் கிடைக்குமா, தனம் கிடைக்காதா, குடும்பம் கிடைக்காதா, இது கிடைக்காதான்னு கேக்குறேன். இதுதானே ஒரு பாவகத்தின் 3 முக்கிய இதுக்கு அதுக்கு அடுத்த அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக கடன் நோய் எதிரி, இந்த கடனை கொடுக்குற கிரகம் அது சனி, கரெக்ட். நோயை கொடுக்குற கிரகம் அதுவும் சனி தான். சரி, எதிரியை கொடுக்குற கிரகம் அப்படின்னு சொல்லுவேன். இது இதுக்கு நானே சொல்லிடுறேன், நேரம் இல்லை, எல்லாருமே கிளம்ப போகிறோம், நானே இந்த இந்த பதிலையும் சொல்லிடுறேன். அதாவது ஆமாம், இப்போ அந்த இந்த அமைப்புக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இந்த கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுது இல்லையா, ஒரு துணைநிலை யோகங்கள் இதற்கு தான் உபயோகமாகும். கஜகேசரி யோகத்துடைய உண்மையான அமைப்பு எங்கே குமார், குமார் அதில் தான் கான்ட்ரவர்சி என்ன என்கிட்ட, நான் கஜகேசரி யோகத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டோன்னா கஜகேசரியை பற்றி சொன்னதே தப்புன்னு ஒரு வீடியோ போட்டார். உடனே எனக்கு கீழே ஒரே கமெண்ட்டு, நீங்கள் சொன்னதுக்கு ஆன்டியாக வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. கஜகசிரியத்தோடைய உண்மையான அமைப்பு என்ன, குருவும் சந்திரனும் கேந்திரங்கள் இருக்கும்போது கஜம் கேசரி யானை சிங்கம், அதாவது கஜகேசரி யோகம் இருப்பவர் எதிரிகளை வெல்வார் அப்படிங்கிறது உண்மையான அர்த்தம். இந்த எதிரிகளை வெல்வார் அப்படிங்கறதுல உள்ள சூட்சமம், அவருக்கு எதிரிகள் இருப்பார்கள். கஜகேசரி யோகம் இருக்கிறவ ஜெயிப்பான், ஜெயிப்பான்னா அங்கே பேட்டில் ஃபீல்டு களம் இருக்குன்ற அர்த்தம், களம் இருந்தால் அங்கே எதிரி இருக்கிறார் என்ற அர்த்தம். நீ ஒருத்தனை ஜெயிக்கிறன்னா அவனை ஜெயிக்கிறானா அவன் எதிரி தானே, எதிரியை ஜெயிக்காம எதிரியே இருக்க இல்லாம இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான். அப்ப ஒரு துணை அமைப்புகள் எப்போது எப்போ எந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நோய் இருக்கணும்னா சனி, சனி கடன் இருக்கணும்னா சனி அதிகமாக வலுவா இருக்கணும், எதிரி இருக்கணும்னா செவ்வாய் அதிகமாக இருக்கணும். கஜகேசரி யோகம் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் 6 வலுத்து, அந்த 6 வலுத்திருக்கும் நிலையில கஜகேசரி யோகம் இருந்தால் குருவும் சந்திரனும் கேந்திரங்கள்ல இருந்தா அவர் 6 திசையில எதிரிகளால் துன்பப்படுவார். பாயிண்ட் வந்துச்சா?
ஒரு பாவகம் ரெண்டாம் பாவகமே எடுத்துக்கோமே சார். இல்ல அது வேண்டாம், நீ ரெண்டாம் பாவத்தையே கேக்குறனால கொஞ்சம் பேசக்கூடாது, மாத்தி பேசணும். அதாவது என்னன்னா நேரம் இல்ல, நாலாம் பாவம் எடுத்துக்க. நாலாம் பாவம் அம்மாவை குறிக்கும், படிப்பு ஒருத்தனுக்கு வரமாட்டேங்குது. வண்டிய குறிக்குமா, 4 வயசு பையன் வந்து படிக்க மாட்டேன், டீச்சர் சொன்ன வச்சு கேட்க மாட்டேன், கல் எடுத்து அடிக்கிறேன், ஆத்தியாரன்னு வச்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு சுக்கரன் உச்சமாயிருக்கும், அப்போ வண்டி வாகத்தின பிரச்சனை இல்லை. அதே இது வந்து சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கும், அம்மா நல்ல பிரச்சனை இல்லை. புதன் வந்து வீக்கா இருக்கும் அவனுக்கு. நாலாம் இடத்துல தசை நடந்துட்டு இருக்கும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனாக்கு லைட் எரியும். அப்ப எது எர்த்து எது பேஸ்ன்னு தெரியணும். அது ரெண்டையும் கொண்டு போய் மாட்டினோம்னா லைட் எரியும். அதிரசம் ரம்யா என்னக்குள்ள அது வெந்துருச்சா வேலையானா அது ஒரே கலரா இருக்கலதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டர் எடுத்துட்டே இருப்பான் என் பாட்டுக்கு, நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா நம்ம சுட்டு பாருங்க, அந்த சட்டி கலர்லயே அதிரசம் வந்துடும். புரியுதா? அப்படின்னா அதுதான் அந்த பழக்கத்துல வர்றது. எதை எதோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும்ங்கிறது வந்து அனுபவத்துல அனுபவத்துல வரும். அப்படின்னா வந்து நம்ம நவாம்சத்தை பார்க்காமயே ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு ஜோதிடர் ராசியை பார்த்தே கரெக்டான பலன் சொல்ல முடியும்னு நீங்க சொல்றீங்களா? ஜாதகமே எல்லாமே ஒரு ஜோதிடர் சொல்லலாம். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அப்ப நவாம்சத்தை வந்து நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் வீட்டில் தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். அதாவது நவாம்சத்தை தொட்டிருக்கவே மாட்டேன், நவாம்சத்தை தொடவே மாட்டேன். இப்போ நீங்கள் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன், நான் நவாம்சத்தை தொடவே மாட்டேன். ராசி சக்கரம் ஒரு சக்கரம் போதும். உனக்கு இதில் தெரிலன்னா தான் அதுக்கு போகணும். ஆமாம், இதில் தெரிஞ்சா ராசி சக்கரம் மட்டும்தான் எடுத்துவேன். இல்ல சார், இப்ப குரு வந்து ராசியில நீச்சமா இருக்காரு, ஆனா வந்து மத்த இருக்கட்டும் சாரத்துல வச்சு இருக்கட்டும். நவாம்சத்துடைய நோக்கம் சாரத்தின் அடிப்படையில் ராசியை வச்சுதான் மத்த அம்சங்கள் வருது. அப்ப ராசியிலேயே நம்ம சாரத்தை பார்க்கும் போது எதுக்கு அதெல்லாம் பாக்கணுங்கிறீங்க இல்லையா? கிருத்திகை ரெண்டாம் பாகத்துல இருந்தா எங்க இருப்பாரு அம்சத்துல? குரு மகரத்துல இருக்கேன். குரு கிருத்திகை ரெண்டாம் பாகத்துல இருந்தா நவாம்சம் எதுக்கு? எழுதும் போதே குரு நவாம்சத்துல எங்க இருக்கிறார், குரு கிருத்திகை ரெண்டுல இருக்கிறாரா? அம்சத்துல நீசமா இருக்கிறாரு. குரு தசைக்கு பலன் சொல்றேன். நான் ஏன் பக்கத்துல நவாம்ச கட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும்? இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்ததுன்னு சொல்லணும். இருங்க, நான் சொல்றேன் முறையா. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம சும்மா அப்படி கேஷுவலா ஆரம்பிச்சது அனல் வரக்கு அப்படிமாங்கல்ல, இதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு இன்டர்வியூ பண்ணணும். அதுல நம்ம இன்னொரு டைம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கிடையில அதாவது நம்ம குமார் ஆபீஸுக்கு வந்தோம், ஆனா பிரமாதமான ஒரு டிஸ்கஷன் ஓடிருச்சு. அது வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த ஒரு சிறப்பான விசேஷத்துக்கு வந்ததுக்கும், நீங்க இந்த பேட்டியை கொடுத்து சிறப்பு சொன்னதுக்கும், அதை இந்த பெரிய மனுஷனு காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அதனால நிறைய பேருக்கு சொல்லிட்டோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஓப்பனா. அதனால நம்ம நேயர்களோடு அனைவரும் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேறொன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை வேண வாழ்த்தி அமைகிறேன். சாரும் ஒரு வணக்கம் சொல்லிக்குவார்.